ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உலகத்தில் நம்ம எண்ண முடியாத வரைக்கும் விசித்திரமான விலங்குகள் இருக்குது எல்லாத்தையுமே நம்ம நேரில் பார்க்க முடியாது ஆனால் இன்டர்நெட்டில் இருக்கிற எல்லா விலங்குகளையும் வீடியோ ரூபமில் பார்க்க முடியும் நீங்கள் பல வகையான விலங்குகளை வீடியோ ரூபத்தில் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த வீடியோவில் உலகத்தில் ரேர் மற்றும் விசித்திரமான விலங்குகளை பார்க்க போகிறீங்க இந்த மாதிரி விலங்குகளை இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எதுக்காக வெயிட் பண்றீங்க நான் தான் கணேஷ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ தொடங்கிடலாமா ஃபர்ஸ்ட் மேரி ரிவர் டேட்டில் நீங்கள் பார்க்குற இந்த ஆமை வித்தியாசமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுங்களோட செயல்களும் வித்தியாசமாக தாங்க இருக்கும் இந்த மேரி ரிவர் டட்டில் ஆஸ்திரேலியால குயின்ஸ்லேண்ட் பகுதியில் அதிகமாக வசிக்குங்க சாதாரணமாக எந்த ஆமை தலைமையிலையும் எதுவும் இருக்காதுங்க ஆனால் இந்த வகையான ஆமை தலை மேல நிறத்துல நிறத்தில் இருக்குங்க இந்த ஸ்பைக்கி ஹேர் ஸ்டைலில் ஆமை ரொம்ப ஸ்டைலாக தெரியுது தானே இந்த லுக்கில் இந்த உலகத்திலேயே விசித்திர விலங்குங்கள் லிஸ்ட்ல சேர்ந்துருச்சுங்க இந்த ஆமை தண்ணி கடியில் மூணு நாள் வரைக்கும் ஆக்சிஜனே இல்லாமல் இருக்குங்க இதுவே இந்த டேட்டிலுக்கு ரொம்ப யூனிக்குன்னு சொல்லிக்கலாங்க ரெண்டாவது ஆக்சோல் ஓட்டில் நீங்க ஓட்டில் நீங்கள் பார்க்குற இந்த விலங்கு இந்த உலகத்திலேயே அரிதான விலங்குங்க இந்த உலகத்திலேயே மிஸ்டீரியஸ் விலங்குங்களையும் ஒன்றுங்க இந்த விலங்கு மெக்சிகோல இருக்கிற ஒரு ஏரியில் வசிக்குங்க வேறு எங்கேயும் இந்த விலங்கை பார்க்க முடியாது இதை பார்க்கும்போது ஒரு ஏலியன் மாதிரி தெரியுது இல்லையா இந்த விலங்கோட ஃபேஸையும் ஐசியும் பார்க்கும்போது ஏதோ சின்ன பசங்க வரைஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா இது மட்டும் இல்லாமல் எந்த விலங்குக்கும் ஒரு வித்தியாசமான அம்சம் இதுங்களுக்கு இருக்குங்க பாடி ரீஜென்ரேஷனை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு கை கட்டாயிடுச்சினாலும் அந்த இடத்துல இன்னொரு கை முளைச்சிக்கோங்க இந்த விலங்கோட எந்த பார்ட் கட்டாச்சினாலும் அந்த இடத்துல திரும்பவும் முளைச்சிக்கோங்க இந்த ஒரு சக்தி மனுஷனுக்கு இருந்தா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க சே ஃபென்டாஸ்டிக்காக இருக்குல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பிளேஸ் பண்ணுங்க மூணாவது அலிகேட்டர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் உலகத்திலேயே ஏன்சியன் மீன் வகையே சேர்ந்தது இதை நம்ம லிவிங் ஃபாசில்னு கூட சொல்லிக்கலாம் இது அமெரிக்காவில் கொஞ்சம் நல்ல தண்ணி ஏரியில் பார்க்க முடியுங்க இந்த மீனோட தலைப்பகுதி பார்த்திங்கன்னா முதல்ல மாதிரியே இருக்குங்க சாதாரணமாக இந்த மீன் சின்ன சின்ன மீன்களை சாப்பிடுங்க ஆனால் இந்த மீனோட பல்லு எவ்வளோ ஸ்ட்ராங்னால் முதலையவே சாப்பிடக்கூடியதுங்க இதை பார்க்குற எவ்வளோக்கு எவ்வளோ பயங்கரமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல மீனுங்க இது மற்ற விலங்குங்க மேலேயும் மனுஷங்க மேலேயும் தாக்குதல் செய்யாதுங்க இந்த மீன் ரொம்ப மெதுவாக நீந்தக்கூடியதுங்க ஒரு சில வாட்டி சில மணி நேரம் ஒரே இடத்துல இருந்துடுங்க ஆனால் இதோட வடிவம் மாத்திரம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க நாலாவது அங்கோரா ரேபிட் உலகத்திலே க்யூட்டஸ்ட் விலங்குகளில் முயலும் ஒன்றுங்க இந்த முயலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை முயலுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க உலகத்தில் எல்லாருக்கும் முயலை பிடிக்குங்க ஆனால் இந்த முயலோட முடி வளர வேண்டிய வேகத்தோட அதிகமாக வளருங்க இதோட முடி மட்டுமே இதை ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க இந்த அங்கோரா ரேபிட் டர்க்கியில் அதிகமாக வச்சுக்குங்க இது ஒரு எக்ஸ்பென்சிவான பெட் அனிமலுங்க இந்த முயலோட முடி சாஃப்டாக இருக்குங்க இந்த முடியை யூஸ் பண்ணி ஃபேபிட் தயார் செய்வாங்கங்க இதுங்களோட முடியை அங்கோரா உள்ளுன்னு கூட கூப்பிடுவாங்க இந்த முடியை யூஸ் பண்ணி பண்ணுற பொருட்கள் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லிங்க இந்த முயல் பூமியில் இருக்கிற விலங்குகளோட அரிதான இனத்தை சேர்ந்ததுங்க ஃபைவ் லீஃபி சி ட்ராகன் நீங்கள் சினிமாவில் பார்க்குற மாதிரி பேசுகிற நடக்கிற மரங்களை பார்த்துருப்பீங்க ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாதுங்க ஆனால் உலகத்தில் இருக்கிற இந்த உயிரினம் ஒரு குச்சி மாதிரி தெரியுங்க ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கும்போது இது உயிரினன்னு சொன்னால் நம்பவே மாட்டிங்க இந்த வினோதமான உயிரினம் கடலில் வசிக்குங்க இந்த விலங்கோட உடம்பு மொத்தமும் லீஃப் மாதிரி இருக்குங்க இது ஆஸ்திரேலியா கோஸ்டல் லைனில் அதிகமாக வசிக்குங்க இதை பார்க்கும்போது ட்ராகன் மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு லீஃபிசி ட்ராகன்னு பேர் வந்துச்சுங்க கண்ணை மட்டும்தாங்க பார்த்து சொல்ல முடியும் இது உயிரோட இருக்குன்னு இதுங்க மரங்களுக்கு நடுவே இருந்தால் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க இதுங்க ரொம்ப வித்தியாசமாக ஸ்விம் பண்ணும் அதே மாதிரி கடலில் வாழ்கிற சின்ன சின்ன உயிரினங்களை சாப்பிட்டு வாழுங்க அதே மாதிரி ஆஸ்திரேலியா படி இதுங்களை வேட்டையாடி கொள்வது சட்டப்படி விரோதமானதுங்க ஆனால் இந்த விலங்கு நிஜமாகவே அமேசிங்காக இருக்குல்லையே ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் சிக்ஸ் பான்கோலின் இந்த விலங்கை பார்க்கும்போது போக்கிமான்ல சான்ஸ்க்ரூ மாதிரியே இருக்கு இல்லையா இந்த விலங்கோட பாடி அமைப்பை வச்சே ஒரு கார்ட்டின் கேரக்டரையே மாற்றிட்டாங்கங்க பேங்கோலிங் அதிகமாக ஏசியா மற்றும் ஆப்பிரிக்காவில் பார்க்க முடியுங்க உலகத்திலேயே அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுற விலங்கும் இது தாங்க இதுக்கு காரணம் இது உலகத்திலே சில இடங்களில் மட்டுந்தான் பார்க்க முடியும் அப்படின்றது ஒரே ஒரு ரீசன்னால் மட்டும்தாங்க இந்த விலங்கோட தோல் கிராட்டியன் மூலியமாக உருவாகுங்க இதோடய யூனிக் அப்பியரன்ஸ்னால இதை அதிகமாக வேட்டையாடப்படுதுங்க அதனாலயே இந்த விலங்கோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் கம்மியாகுது இதுங்க சின்ன சின்ன விலங்குகளை சாப்பிட்டு உயிர் வாழுங்க இது மூன்று கிலோல இருந்து முப்பத்தி மூணு கிலோ வரைக்கும் எடை இருக்குங்க பேங்கோலின் அதிகமா மண்ணுக்கு அடியில தாங்க வாழும் இந்த விலங்கு அதோட நீளமான நாக்கை மட்டும் வச்சு மற்ற விலங்குகளை தாக்குங்க ஏழாவது பாக்கு ஃபிஷ் பாக்கு உலகத்திலேயே வித்தியாசமான விலங்குகள்ல ஒண்ணு பாக்குறதுக்கு சாதாரண மீன் மாதிரி இருந்தாலும் இதுங்களுக்கு யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்குங்க அதில் முதல்ல இருக்கிறது என்னென்னா இந்த மீன்கள் வெஜிடேரியனுங்க வெறும் தண்ணி கடியில் இருக்கிற ஆல்கே மற்றும் கொடிகளை சாப்பிட்டு இந்த மீன்கள் உயிர் வாழுங்க எந்த மீன்களையும் வேட்டையாடி சாப்பிடாதுங்க இதுங்களோட பல் மனுஷனோட பல் மாதிரியே இருக்குங்க இதை பற்றி பயாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு எதுக்காக இப்படி பல் இருக்குது அப்படின்னா நீருக்கடியில் இருக்கிற மரங்களையும் கொடிகளையும் கடித்து சாப்பிட்றதுனால இதுங்க பல் மனுஷன் மாதிரி இருக்குங்களா அவங்க ஏன்னா அந்த மரங்கள் கொடிங்க எல்லாமே வந்து கெட்டியாக இருக்கிறதுனால இதுங்களோட பல் இப்படி இருக்குங்க இதுங்க காயிலிருந்து விதைங்களை வித்தியாசப்படுத்தி சாப்பிடுங்க இது உண்மையாகவே அதிசயம்தாங்க எட்டாவது த கட்டில் ஃபிஷ் இது ஒரு ஆக்டோபஸ் மற்றும் ஸ்கூட்டோட இனத்தை சேர்ந்ததுங்க கட்டில் ஃபிஷ்ஷுக்கு பர்டிகுலராக இன்டர்னல் ஷெல்லு ஒன்று இருக்குங்க இது ஆக்டோபஸுக்கும் ஸ்க்விட்டுக்கும் கிடையாதுங்க பார்க்கறதுக்கு ஸ்விட் மாதிரியே இருந்தாலும் ஸ்க்விட்டோட ரொம்ப ஸ்லோவாக நீண்டுக்கூடியதுங்க இதுங்க கிட்ட ஏகப்பட்ட எபிலிட்டிஸ் இருக்குங்க இந்த கேர்டில் ஃபிளிஷ் கலர் சேஞ்ச் பண்ணிக்குங்க ஆனால் இந்த ஃபிஷ்ஷுக்கு கலர் பிளைண்ட்னஸ்ஸுங்க இதுங்க கலர் சேஞ்சிங் எபிலிட்டியை வச்சு மற்ற விலங்குகளை மயக்கிடுங்க அது மட்டும் இல்லாமல் உருவத்தையும் மாற்றிக்க கூடியதுங்க இதுங்களோட ஸ்கின்ல பிக்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற செல்ஸ் லேசானதுங்க இதுங்களோட ஸ்கின்ல பெர் ஸ்கொயர் மில்லி மீட்டரில் கிட்டத்தட்ட இரநூறு செல்கள் இருக்குங்க இதுங்களோட உதவியில் அது கலர் சேஞ்ச் பண்ணிக்குதுங்க கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறதுல இதுங்க கில்லாடின்னு சொல்லிக்கலாங்க நயன் பிக்மி சிஆர்ஸ் இது ஒரு வகையான சின்ன சின்ன சிஆர்ஸுங்க சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் அதே மாதிரி டிராபிக்கல் சி வாட்டர்ஸில் வசிக்குங்க இதுங்க எவ்வளோ சின்னதாக இருக்குன்னா இதுங்களோட சைஸ் வெறும் ரெண்டரை சென்டிமீட்டர் மாத்திரம்தாங்க இந்த மாதிரியான சிஆர்ஸ் ஏழு வகை இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்கங்க இருக்காங்க ஆனால் சயின்டிஸ்ட் சொல்கிறது என்னன்னா இன்னும் பல வகைகள் இருக்குன்னு அதை இன்னும் தேடணும்னு சொல்கிறாங்க இது சின்னதாக இருக்கிறதுனாலையும் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிற எபிலிட்டி இருக்கிறதுனாலையும் எதையும் கன்ஃபியூஸ் பண்ணிடுங்க ரொம்ப உன்னிப்பாக பார்த்தா மட்டுந்தான் இதில் நீங்கள் சிஆர்ஸை கண்டுபிடிக்க முடியுங்க இந்த சிஆர்ஸுங்க சிஃபென்ஸ்னு சொல்கிற பெரிய உயிரினங்களோட சேர்ந்து வாழுங்க ஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விலங்குங்களோட கால்னிங்க இதை போல்டிசின்னு கூட சொல்லுவாங்கங்க இதுங்க ஒரே இடத்துல இருக்கும்போது கோரல்ஸ் மாதிரியே தெரியுங்க இதில் நீங்கள் சிஆர்ஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க இதுங்க அதிகமாக சிஃபென்ஸோட கொம்புல ஒளிஞ்சிட்டு இருக்குங்க டென் டெவில் ஸ்கார்பியன் ஃபிஷ் அப்பா பேரே பயங்கரமாக இருக்குல்ல இதை ஃபால்ஸ் ஸ்டோவ் ஃபிஷ்ஷுன்னு கூட சொல்லுவாங்கங்க இதை பார்க்கறதுக்கே அருவெருப்பாக இருந்தாலும் இதை சுற்றி நடக்கிறத வச்சு கலர் சேஞ்ச் பண்ணிக்குங்க இந்த மீன் பாடி மேலே சின்ன சின்ன உயிரினங்கள் அப்புறம் ஆல்கே வசிக்குங்க இதனால் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு இந்த மீனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க கலர் சேஞ்சிங் மட்டும் இல்லாமல் பாய்ஸ்னஸ் கிளான்ஸும் கொண்டு இருக்குங்க அதுங்க இந்த மீனோட ஃபின்ஸில் இருக்குங்க சாதாரணமாக இந்த மீன்கள் இதோட எதிரிங்க பக்கத்தில் போய் இருக்குங்க அதுங்களுக்கு தெரியாமல் உருவத்தை மாற்றிக்குங்க ஆனால் இந்த மீனுக்கு டேஞ்சர்னு தெரிஞ்சால் பாய்சனன் ஃபின்ஸை வச்சு துரத்தே அடிச்சிருங்க கடலுக்கு அடியில் இதுங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இதுங்க பர்ஃபெக்டாக சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இதுங்களோட கலரை மாற்றிக்கும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உலகத்துல பத்து ரேர் விலங்குங்க இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செஷன்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க இன்னும் நல்ல வீடியோஸோட உங்களை இன்னொரு நாள் சந்திக்கும் வரை திஸ் இஸ் கணேஷ் சைனிங் ஆஃப் பாய் பாய் ஸ்டே ஓம் ஸ்டே சேஃப் டேக் கேர்